பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆரம்பமாக அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்து செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பு பெருமக்களே, கைஸ் இப்னு கஸீர் என்ற ஒரு தாபிஈ, அபுத்தர்தா என்ற நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, அவரோடு சிரிய தலைநகர் டமாஸ்கஸினுடைய பள்ளியில் ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கின்றார். அவரே சொல்லுகின்றார், குந்து ஜாலிசன் மா அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு ஃபி மஸ்ஜித் திமஷ்க், திமிஷ்கினுடைய பள்ளிவாசலின் ஒரு ஓரத்தில் நான் அமர்ந்திருக்கும் பொழுது, ஃபஜாஅஹு ரஜுலுன், ஒரு மனிதர் வந்தார். ஃபகால், அவர் கேட்டார், யா அபுத்தர்தா, அபுத்தர்தாவே, ரலியல்லாஹு அன்ஹு, இன்னி ஜிஅத்துக்க மின் மதீனத்தில் ரசூலி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனத்து பட்டணத்தில் இருந்து வந்திருக்கின்றேன். இத்தனை 1000 மைல்கள் கடந்து உங்களை பார்ப்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன். ஃபகால மா அக்தமக் யா அஹி, அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், அன்பு சகோதரரே, உமக்கு என்ன தேவை, ஏன் இங்கே வந்தீர்கள்? கால, அப்போது அந்த வந்த மனிதர் சொல்லுகின்றார், ஹதீஸுன், ஒரு ஹதீஸ், பலகனி அன்னக துஹத்திஸுஹு அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவித்திருக்கின்றீர்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது, அது உண்மைதானா என்று கேட்பதற்காக வேண்டி வந்திருக்கின்றேன். அப்போது அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்ப கேட்கின்றார்கள், அமாஜித் அல் யஹாஜத்தின், வேறு உமக்கு வேறு எதுவும் தேவை இல்லையா, வேறு எதுவும் தேவைகள் இல்லையா இங்கு? காலலா, இல்லை. மீண்டும் கேட்கின்றார்கள், அமாஜித் அல் திஜாரத்தின், வேறு ஏதாவது வியாபார நோக்கத்திற்காக வேண்டி வந்தீரா? காலலா, இல்லை, அதுவும் இல்லை எனக்கு. அந்த ஹதீஸ் என்னவென்று கூட கேட்கவில்லை ஹஜ்ரத் அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அந்த நேரத்தில் அந்த மனிதருக்கு ஒரு ஹதீஸை அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபஇன்னி ஸமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன், மன் ஸலக தரீகன் யத்லுபு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா, ஒரு கல்வி அறிவு பெறுவதற்காக வேண்டி ஒரு மனிதன் ஒரு பாதையில் நடந்து வருகின்றான் என்றால், அல்லாஹ் அவனுக்கு சொர்க்கத்தின் பாதையை எளிமையாக்கி விடுகின்றான். கல்வியை தேடி செல்லக்கூடிய மாணவர்களையும் மாணவிகளையும் அரவணைப்பதற்காக வேண்டியும், அவர்களுக்கு ஊக்கம் கொடுப்பதற்காக வேண்டியும், மலக்குகள் தங்களுடைய இறக்கைகளை விரித்து அவர்களை அதிலே போகச் செய்கின்றார்கள். ஒயின்னல் ஆலிம, ஒரு அறிஞர், வானம் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களும் அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறது, ஹத்தல் ஹைத்தான் ஃபில் பஹர், கடல் கடல்வாழ் மீனினங்களும் கூட பாதுகாவல் தேடுகிறது, கடல்வாழ் மீனினங்கள் கூட அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறது. அடுத்து சொல்கின்றார்கள், அல் ஆலிமு ஃபலுல் ஆலிமி அலல் ஆபிதி, ஒரு ஆலிம் ஒரு வணக்கசாலியை விட எவ்வளவு உயர்ந்தவர் தெரியுமா? கஃபலில் கமரி லைலத்தல் பத்ரி அலா சாயிரில் கவாக்கிம், பிரதானமான பௌர்ணமி அன்று பிரகாசிக்கக்கூடிய ஒரு முழு நிலவு எல்லா நட்சத்திரங்களை விடவும் எவ்வளவு பிரகாசமாகவும் இருக்கின்றதோ அதுபோன்று இந்த ஆலிம், இந்த அறிஞர் அறிவற்று வணங்கக்கூடியவர், அவருக்கு தெரியாமல் வணக்கம் புரிகின்றார், அவரை விட இந்த அளவிற்கு அவர் மிக உயர்ந்த ஸ்தானத்திலே, மிக உயர்ந்த இடத்திலே இருப்பார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாக அவருக்கு இன்னொரு ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுக்க முழுக்க அறியாமையில் கிடந்த ஒரு சமூகத்தை மிக அற்புதமான ஒரு சமூகமாக இப்படித்தான் உருவாக்கினார்கள். இன்னும் சொல்ல போனால், இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், மன் கரஜ ஃபீ தலபில் இல்மி
யார் அறிவை தேடுவதற்காக வேண்டி நடந்து செல்கின்றாரோ, கான ஃபீ சபீலில்லாஹ், அவர் அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் புரியும் இடத்தில் இருக்கின்றார். புனித யுத்தத்தில் கலந்து கொள்பவரை போல அவர். எனவே அறிவுக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்கள் என்று இஸ்லாம் அறியாமையிலும் மௌட்டீகத்திலும் இருந்த மக்களை அறிவொளியின்பால் தூக்கிவிட்டது. ஹலீஃபாக்களினுடைய ஆட்சியிலே ஆய்வுக்காக வேண்டியும் அறிவியலுக்காக வேண்டியும் தனித்தனி துறைகள் அமைக்கப்பட்டது. பைத்துல் ஹிக்மா, தாருல் உலூம், தாருல் ஹிக்மா, மிக பெரும் கல்வி நிறுவனங்கள், அங்கு மிக பெரும் நூலகங்கள் அமைக்கப்பட்டது. ஆயு மாணவர்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டது. விடுதி வசதி உட்பட அத்தனையும் இலவசமாகவே கொடுக்கப்பட்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எப்படி பார்த்தார்களோ, கல்வி அறிவு பெற்ற சமுதாயமாக இருக்க வேண்டும் என்று எப்படி எண்ணினார்களோ, அந்த எண்ணத்திற்கு சஹாபாக்களும் அவர்களுக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்களும் இந்த உம்மத்தை அதே பாட்டையில் கொண்டு சென்றார்கள். தஹஜ்ஜுது தொழுகையை பற்றி சொல்கிறான் அல்லாஹ், இன் ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்லி வஃத்திலாஃபி லைலி வன்னஹாரி லாயாத்தில் லிஉலில் அல்பாப். இந்த வானங்கள் படைக்கப்பட்டிருக்கின்ற விதம், பூமி படைக்கப்பட்டிருக்கின்ற விதம், இதிலே இருக்கின்ற எண்ணற்ற படைப்பினங்கள், இவைகளை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இதில் சிந்தனை உடையவர்களுக்கு மிக பெரும் அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லாஹுதான் இதை படைத்தான், இது படைக்கப்பட்டவற்றில் மிக பெரும் நுட்பம் இருக்கின்றது. அல்லதீன, அந்த சிந்தனைவாதிகள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அறிவியலாளர்களுக்கும் ஆன்மீகத்தில் சேர்ந்த அறிவியலாளர்களுக்கு மத்தியிலே வித்தியாசம் இதுதான். ஐன்ஸ்டீன் ஒரு அறிவியலாளர், அதே சமயம் அவர் யூத மதத்தை மிக வலுவாக பின்பற்றி இருந்தார். வேறு சில அறிவியலாளர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைந்தவுடன் தங்களுடைய மத நம்பிக்கையும் கோட்பாட்டையும் விட்டு விடுவார்கள். அல்லாஹ் அறிவியலாளர்களோடு சேர்த்து மார்க்கத்தையும் கொடுப்பதற்கு சொல்கின்றான். அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வகூதன் வஅலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்றவாறு வணக்கம் புரிவார்கள், உட்கார்ந்தவாறு வணக்கம் புரிவார்கள், தங்களுடைய விலாப்புறங்களில் படுத்தவாறு வணக்கம் புரிவார்கள். வயத்தஃபக்கரூன ஃபீ கல்கி ஸமாவாத்தி வல் அர்ல், இந்த வானம் பூமியினுடைய படைப்புகளை எல்லாம் வியந்து பார்ப்பார்கள், ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோடு பார்ப்பார்கள். எல்லாவற்றையும் பார்த்து, எல்லாவற்றையும் ஆராய்ந்து விட்டு அதற்கு பிறகு அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லுகின்றான், பாம்பை பார்ப்பார்கள், பாம்பை ஆராய்ச்சி செய்வார்கள், மலையை பார்ப்பார்கள், மலையை ஆராய்ச்சி செய்வார்கள், கடலை பார்ப்பார்கள், கடலை ஆராய்ந்து பார்ப்பார்கள். பாம்பை ஏன் அல்லாஹ் படைத்தான்? விஷச்செடிகளை ஏன் அல்லாஹ் படைத்திருக்கின்றான்? இத்தனை பறவை இனங்களை ஏன் படைத்திருக்கின்றான்? இத்தனை புழுப்பூச்சிகளை ஏன் படைத்திருக்கின்றான்? அவைகள் எதற்காக இந்த உலகிலே வாழுகின்றன? அவைகள் எதற்கு இரையாக போகின்றன? ஏன் இத்தனை புல்பூண்டுகள்? புல்பூண்டுகள் இல்லாமல்லாம் வாழ முடியாதா? இப்படியெல்லாம் அவர்கள் சிந்தித்து பார்த்து எல்லாவற்றையும் ஆராய்ந்து விட்டு சொல்வார்கள். அவர்களுக்கு ஒரு விடை கிடைக்கும். ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா சுபஹானக ஃபக்கினா அஸாபன்னார், யா அல்லாஹ், அனைத்தையும் ஆராய்ந்து விட்டோம், எல்லாவற்றையும் நீ ஒரு குறிப்பிட்ட இலக்கை வைத்து தான் படைத்திருக்கின்றாய், எதையுமே நீ வீணாக படைக்கவில்லை, எதையுமே நீ வீணாக படைக்கவில்லை. நாங்கள் இந்த ஆய்வு திறனை மேற்கொண்டதன் காரணமாக எங்களுடைய சிந்தனை வேறு பக்கம் போயிருக்குமானால், நான் ஒரு பெரிய அறிஞன் என்றோ, நான் ஒரு பெரிய அறிவியலாளர் என்றோ, நான் ஒரு பெரிய மருத்துவர் என்றோ, என்னுடைய சிந்தனை தாந்தோன்றித்தனமாக தற்பெருமையை நோக்கி சென்றிருக்குமானால், ஃபக்கினா அஸாபன்னார், சுபஹானக, இந்த அனைத்தையும் படைத்த வியப்புக்குரியவன் நீதான், என்னை நீ நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடு, என்னை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடு. இதுதான் ஒரு இஸ்லாமிய ஆய்வாளன், ஒரு இஸ்லாமிய அறிஞன், ஒரு இஸ்லாமிய கல்வி அறிவாளன், அவனுடைய சிந்தனை இப்படித்தான் செல்லும். எனவேதான் வரலாற்று ஆய்வாளர் பி கே ஹிட்டி, தி அரபஸ் எ ஷார்ட் ஹிஸ்டரி, இந்த நூலில் 1943 அவர் இந்த நூலை எழுதுகின்றார். அதில் சொல்லுகின்றார், கிபி 8 நூற்றாண்டிலிருந்து 13 நூற்றாண்டு வரை, இதற்கு இடைப்பட்ட காலத்தில் உலகம் முழுவதிலும் அரபு பேசும் முஸ்லிம்கள் தான் நாகரீக வெளிச்சத்திற்கு வித்திட்டார்கள். அவர்கள் மூலம்தான் புராதன அறிவியலும் தத்துவியலும் அழியாமல் பாதுகாக்கப்பட்டது. அவர்களின் பங்களிப்பினூடாகத்தான்
புராதன அறிவியல் மேற்கு ஐரோப்பாவை சென்றடைந்தது. இன்றைய ஐரோப்பாவின் வளர்ச்சிக்கு அதுதான் காரணம். அன்பிற்குரியவர்களே, இப்ப பிளஸ் டூ ரிசல்ட் வெளியாயிடுச்சு. இதில் எந்த அளவிற்கு அரசியல் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு அரசியலும் செய்து முடித்தாகிவிட்டது. யார் முதல் ரேங்கில் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டோம், யார் செகண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டோம், யார் தேர்ட் ரேங்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல மாட்டோம். இது மாநில அளவிலும் சொல்ல மாட்டோம், மாவட்ட அளவிலும் சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்க நீட்டுன்னு ஒண்ணு வச்சோம்ல, அதுக்கு இதெல்லாம் இடிக்கும். இவர்கள் எல்லாம் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்றிருப்பார்கள், ஆனால் நீட் எக்ஸாம்ல அவங்க ஃபெயிலா போயிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ சீட்டு கிடைக்காது, மெடிக்கல் சீட்டு கிடைக்காது. ஏன்னா நீட்டு தான் முக்கியம். மத்திய அரசு மாநில அரசுகளினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் முடக்குவதற்காக வேண்டி போட்ட திட்டத்தில் மிக முக்கியமானது. ஒரு நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் இன்னைக்கு வெளியாக போது, நேற்று தமிழக அரசு இந்த அறிவிப்புகளை எல்லாம் தொடர்ந்து வெளியிடுகிறது. காரணம் என்ன? உயர்ந்த மதிப்பெண்களை பெற்றவர்கள், 1100 மேல மதிப்பெண்களை பெற்றவர்கள் நீட் தேர்வில் அவர்கள் ஃபெயில் ஆகிடுவாங்க. எப்படியும் அது ரொம்ப கஷ்டமானது. சிபிஎஸ்இல ஏற்கனவே படிச்சவங்களுக்கு தான் நீட் தேர்வை வெற்றிகரமாக எழுதி முடிக்க இயலும். அதுல பண்ணின கூத்து, அதில் இவர்கள் செய்த ஆர்ப்பாட்டங்கள் சொல்லி அடங்காது. உள்ளாடைகளை உருவியதற்கு பிறகும் தன்மானம் இழந்து இந்த மக்கள் இருக்கின்றார்கள். அப்படினாலும் பரவாயில்லை, எங்களை உள்ள விடு, சட்டையை கிழிச்சு விட்டு போவான், எங்களை உள்ள விடு. எந்த அளவிற்கு தன்மானத்தின் மீது ஒரு அரசு கை வைக்கிறது! இவர்கள் எதற்காக ஆட்சி பீடத்திலே அமர்ந்தார்களோ அந்த நிலையை இவர்கள் கேள்விக்குறியாக்கி விட்டார்கள். என்ன தெரியுமா இதற்கு பின்னால் அத்தனையும் என்ன இருக்கின்றது தெரியுமா? அவாள்கள் மட்டும்தான் உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டும். இடஒதுக்கீட்டின் மூலமாகவோ உன்னுடைய முயற்சியினாலோ தாய்மொழியிலே நீ கல்வி கற்று உயர்ந்து விடலாம் என்று நினைத்தால் உன்னை காலை வாரி விட்டு விடுவோம். வந்துருவியா நீ? இப்பதான் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் ஏதோ உயர்கல்வியில் படித்து முன்னேறலாம் என்று ஒரு எட்டு மேல வைக்கும் பொழுது ரெண்டு காலையும் முடிச்சு கீழே. முதுகெலும்பில்லாத அரசாங்கங்கள், எதிர்த்து கேட்பதற்கு கூட திராணி இல்லாத அரசாங்கங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. ஏன் இப்படி எல்லாம் எங்களை நடத்துகின்றாய் என்று எந்த ஒருவரும் கேட்பதற்கு அரசியலே துணிவில்லை. அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறு அரசியலும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய விளைவுதான் நாங்க முதல் ரேங்க் எடுத்தவங்க, இரண்டாவது ரேங்க் எடுத்தவங்க, மூணாவது ரேங்க் எடுத்தவங்களை எல்லாம் சொல்ல மாட்டோம். சரி, இவர்கள் இவர்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கட்டும். இப்பொழுது முஸ்லிம்களாகிய முஸ்லிம் சமூகத்தில் உள்ள பிள்ளைகள் இந்த அளவிற்கு நல்ல ரேங்க் எடுத்திருக்குது, நல்ல மார்க் எடுத்திருக்குது, அல்லது ஓரளவிற்கு சுமாரா மார்க் எடுத்திருக்குது, அடுத்தது இவர்கள் எதை நோக்கி செல்வது? இவர்களுக்கு வழிகாட்ட வேண்டியது சமூகத்தினுடைய கல்வியாளர்களின் மிகப்பெரிய பங்களிப்பு. பிளஸ் டூ முடிச்சதுக்கு பின்னால பையனுக்கும் தெரியாது, பெற்றோர்களுக்கும் தெரியாது, எங்க போறதுன்னு தெரியாது, அடுத்து எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாது. மூன்றே மூன்று விஷயங்களை நீங்கள் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உள்ள மிக அடிப்படையான மூன்று விஷயங்கள். முதலாவது இன்ட்ரெஸ்ட், ஆர்வம். எனக்கு எதில் ஆர்வம் இருக்கு, எந்த துறையில் எனக்கு ஆர்வம் இருக்கின்றது என்று படித்த மாணவன் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. நம்பர் ரெண்டு, நான் எடுக்கின்ற துறையை என்னால் செய்து முடிக்க முடியுமா முடியாது? முடியும் அப்படிங்கிற துறை, முடியாது அப்படிங்கிற துறை, இது இரண்டாவது. மூன்றாவது, ஒருவனுக்கு ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இந்த துறையில் என்னால் சாதிக்க முடியும் என்று அவனுக்கு தெரியவும் செய்கிறது, அந்த துறையை தேர்ந்தெடுக்கலாமா? அப்பவும் எடுக்கக்கூடாது. ஸ்கோப், அதற்கு பிறகு அதிக வாய்ப்புகள் எங்கே இருக்கின்றது என்ற துறையை அவன் தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்ட்ரெஸ்டும் இருக்கணும், முடியுமா முடியாதா என்ற இடத்திலே அவனால் முடியும் என்ற இடத்திற்கும் அவன் வர வேண்டும். மூன்றாவது, வாய்ப்புகள் அரசு சார்ந்தோ அல்லது தனியார் துறைகள் சார்ந்தோ வாய்ப்புகள் எதற்கு அதிகமாக இருக்கின்றது என்பதையும் அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக ஒரு துறை இருக்கின்றது, சோலார், சோலார் எனர்ஜி, சூரிய சக்தியின் மூலம்
மின்சாரம் தயாரிப்பது, இன்னவர இயந்திரங்களை அதன் மூலமாக இயக்குவது, இது ஒரு துறை. இன்றைக்கு இந்தியா மாத்திரம் 500 துறைகள், 500 செக்டர், 500 துறைகளிலே இதற்கான படித்த பட்டதாரிகளையும் ஆய்வாளர்களையும் தேடிக்கொண்டிருக்கின்றது. இந்தியா மட்டும், உலக நாடுகளில் சவுதி அரேபியா இதில் முன்னணியில் இருக்குது. சோலார் படித்தவங்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்புக்காக வேண்டி, ஆனால் இதை பற்றிய தெளிவும் ஆர்வமும் நம்முடைய மக்களிடத்தில் கிடையாது. எடுத்தால் படிக்க முடியுமா? முடியாதா? முடியும். முதல் கண்டம் மட்டும் எடுங்க. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆர்வம் இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு, டாக்டர் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆர்வம் இருக்கின்றது, ஆனால் என்னால் முடியுமா? முடியாது அப்படின்னா அங்கேயே தூக்கி போட்டுறணும், அங்கேயே ஒதுக்கி வச்சிடணும். என்னால் முடியாது அப்பா, அது தூக்கி அந்த பக்கமா வச்சிரு. சரி, என்னால் முடிகின்ற ஒரு துறை சோலார் எனர்ஜியை பத்தி என்னால் படிக்க முடியுமா? முடியும். ஆனா இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இல்ல. வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது. என்னால் முடியும், வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாட்டாலும் பரவாயில்லை, அந்த துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏனென்றால் இன்ட்ரெஸ்ட உண்டு பண்ணிடலாம், ஆர்வத்தை நாம் எப்படியாவது தூண்டிடலாம். ஆனா இந்த இரண்டு முக்கியம். ஒன்று, தன்னால் இயல வேண்டும், படிப்பதற்கு முடிய வேண்டும். இரண்டாவது, அதற்கான துறைகள், வேலை வாய்ப்புகள் அதிகம் இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் கணக்கில் வைத்து நீங்கள் உங்களுடைய துறைகளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். ஒரு மனிதன், ஒரு மாணவன் ஒரு துறையை தேர்ந்தெடுக்கின்றான். அந்த துறையை தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு என்னன்னா இருக்குது, பரவாயில்லை இது ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால வேண்டாம். எது கஷ்டமாக இருக்கின்றதோ அதில் தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. கஷ்டமா இருக்குதுன்னு ஒதுக்கிறாதீங்க. படிக்கும் பொழுது கஷ்டப்பட்டு கொள்ளலாம், வேலை செய்யும் பொழுது திண்டாடுவதை விட. கஷ்டப்பட்டு படிக்கிறது கொஞ்ச காலம் தான், வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நன்றாக இருக்கலாம். ஆனால் ஓபி அடிச்சுட்டு படிச்சுட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை முழுவதும் வேலை இல்லாமல் திண்டாட வேண்டியது. அதனால கஷ்டம் இருக்கின்றது என்பதற்காக வேண்டி நீங்கள் துறைகளை விட்டு விடாதீர்கள். கஷ்டம் இருக்கும், கஷ்டம் இருப்பதில் தான் பலம் நன்றாக இருக்கும். எனவே கஷ்டத்தை வைத்து முடிவு செய்யாதீர்கள், இந்த இரண்டையும் முடிவு செய்து கொள்ளுங்கள். என்னால் இதை படிக்க இயலும். அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் இருக்கு. பொதுவாக முஸ்லிம்கள் எப்படி அறியப்படுகின்றார்கள் என்றால், அவர்கள் ஒரு வணிக சமூகம், வியாபார சமூகம். அவனுக்கு ஏதாவது ஒரு கடையை வச்சு கொடுங்க, ஓ பிளாஸான ஒரு சரக்கு கூட ஓஹோன்னு வித்துருவான். நீங்க பாருங்க சார், இது இந்த பஜார்ல எங்க வேணாலும் நீங்க வாங்கிட்டு வாங்க சார், உடால் அடிப்பான். திறமசாலி, அதுக்கு பேர் திறமை, சமூகம் வச்சிருக்குது. எவ்வளவு வேணும் சார் உங்களுக்கு? நீங்க எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் இது கிடைக்காது சார், பஜார்ல இல்ல சார், அது ஆக மோசமானதா இருக்கும். வித்துட்டு கை நிறைய காசு கொண்டு வந்துருவான். வந்த உடனே அத்தா சொல்லுவாரு, ஏமோ மூத்தவன் இருக்கானே, கில்லாடிங்க வியாபாரத்தில், என்ன ஏமாத்துறான், ஏமாற்றுவது. ஆனா இது வணிக சமூகம். இது ஒழுங்கான வியாபாரம் செய்து இந்த மக்களுக்கு தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்த சமூகம், இன்னும் அதனுடைய மிச்ச சொச்சம்தான் நம்மிடத்திலே மீதி இருக்கிறது. கைர் அல்ஹம்துலில்லா. எனவே அவர்களுக்கு வேளாண்மையை பற்றி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் கொண்டு போகலாம், அக்ரியில் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி போனால் அவங்களுக்கு ரொம்ப கசப்பாக இருக்கும். ஆனால் அங்கும் வேலைகள் கொட்டி கிடக்கிறது. இனி வரக்கூடிய உலகம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்போ இருக்கக்கூடிய அரிசி, இப்போ இருக்கக்கூடிய சர்க்கரை, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய பொருள் எல்லாவற்றையும் துடைத்தெறிந்து விட்டு இயற்கை வேளாண்மையிலே விளைந்த பொருள்களை சாப்பிடுவதற்கு ஒரு சமூகம் தயாராகிக் கொண்டிருக்கிறது. அந்த சமூகம் பணத்தை பார்ப்பதில்லை, அந்த சமூகம் கஷ்டங்களை பார்ப்பதில்லை, அந்த சமூகம் தன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகிறது. அவர்களிடத்தில் ஒரு தனியாக நல்ல முறையில் விளைச்சலை கொண்டு வந்து காட்டினால் அவர்கள் எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் கொடுத்து விட்டு அதை வாங்க தயாராக இருக்கின்றார்கள். நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஆனால் வாய்ப்புகள் இருக்கிறது, அதை நம்மால் படிக்கவும் முடியும் என்றால் அந்த துறையை தேர்ந்தெடுப்பதிலே லாபம் இருக்கின்றது. இது அடிப்படையான ஒன்று. இதற்கடுத்து நல்ல மார்க் இருக்கு, நல்ல மார்க் இருக்கு.
அவங்க டாக்டரா தான் போகணும், இன்ஜினியரிங் சீட்டு தான் வேணும், அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இதுல இடையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எந்த காரணத்தை முன்னிட்டும் டிப்ளமோவை தேர்ந்தெடுத்துறாதீங்க. டிகிரி வேணும். இப்ப போய் நின்னுகிட்டு ஐடிஐ ல படிச்சுட்டு லேத் பட்டறையில் நின்னாச்சுன்னா அவனும் ரோபோ வச்சுக்கிட்டு இருக்கான். அசோக் லேலண்ட் கம்பெனி, ஒரு காலத்தில் யாரு ஐடிஐ படிச்சாங்களோ, பாலிடெக்னிக் படிச்சாங்களோ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முன்னால அவங்களை எல்லாம் அந்த துறை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருந்த அசோக் லேலண்ட்ல உடனே வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தான், டிவிஎஸ்ல எடுத்துக்கிட்டு இருந்தான். இப்ப எல்லாம் ரோபோவை கொண்டு வந்து வச்சிருக்கான், பெரும்பெரும் ராடுகளை ஒரு நிமிஷத்துல கொண்டு வந்து வச்சிருது, கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணி பட்டனை தட்டினா அதுவே பஸ் கொண்டு வந்து வெளியில செஞ்சு விட்டுட்டு போயிடுது. எல்லாம் மூளைக்கு தான் வேலை. ரோபோவை எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டானா மேட்டர் முடிஞ்சு போச்சு. இப்ப போய் அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருந்தோம், ஐடிஐக்கு போறோம், பாலிடெக்னிக்கு போறோம், அதுக்கு பின்னாடியும் அந்த கம்பெனிகள்ல கேட்கறது டிகிரி என்னன்னு கேட்பான். எனவே இந்த துறைகளை விடுத்து எதில் டிகிரி கிடைக்குமோ அந்த துறைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, நல்ல மார்க் கிடைச்சவங்க, டாக்டர் சீட் கிடைக்கலையா அது கிடைக்கலையா திண்டாட வேண்டிய அவசியமே இல்லை. இதை விட இன்னும் அற்புதமானவைகள் இருக்கின்றது. ஐஐடியில் இடம் இருக்கு, ஐஐஎம்ல இடம் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், IISc, Indian Institute of Science, NIT, இது போன்று மிக பெரும் உயர்கல்வி நிலையங்கள், முழுக்க முழுக்க உயர் ஜாதி வகுப்புகள் மட்டும் அங்கே பயின்று கொண்டிருக்கின்றார்கள். நீங்க உள்ள போறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், ஆனால் அந்த நுழைவுத் தேர்வை எழுதி நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு பிறகு மாத சம்பளங்கள் லட்சத்தில், அரசாங்கத்தினுடைய எத்தனை சலுகைகள் இருக்கின்றதோ அத்தனை உங்கள் காலடியில். எந்த அளவிற்கு என்றால் படிக்கிறதுக்கு கூட காசு கொடுக்க வேண்டாம், அதையும் சென்ட்ரல் கவர்மெண்டே கொடுத்துரும். இப்படியெல்லாம் செஞ்சுதாங்க உயர் வகுப்பு மக்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் தான் அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் பெரிய காசு போட்டுலாம் படிக்கல. ஐஐடியிலையும் ஐஐஎம்லையும் போய் முழுக்க முழுக்க நாம வரி கொடுக்கிறோம் பாருங்க, அந்த காசுலயே அவன் படிச்சு மேல வந்துடுறான், நமக்கு மேல ஏறி உட்கார்ந்துக்கிறான். இது எப்படிப்பட்ட இடங்கள், இவர்களுக்கு எப்படிப்பட்ட வேலை வாய்ப்பு, இந்திய அரசினுடைய பொருளாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள் இதில் படித்தவர்கள் தான். நாசாவில ராக்கெட் விடுபவர்கள் இதை படித்தவர்கள் தான். நீங்க பாக்குறீங்களே மெட்ரோ ட்ரெயின், இதற்காக வேண்டி வரைபடம் போடுபவர்கள் இவர்கள் தான். எத்தனை இடங்களில் பாலங்கள் எப்படி அமைக்க வேண்டும் என்று அரசு இவர்களிடத்தில் தான் கேட்கும். 5000 கோடி ஒதுக்கீடு, 5000 கோடி ஒதுக்கீடு, அதுல 1000 கோடி இவங்களுக்கு கொடுத்துருவாங்க, இவங்க தான் பிளான் பண்ணி கொடுப்பாங்க. இந்த அறிவு நம்முடைய சமுதாயம் இதிலும் மேலே ஏற வேண்டி இருக்கின்றது. அதற்கடுத்து ஊடகத்துறை, டீ கடையிலிருந்து பாபர் ஷாப் வரைக்கும் எங்கையும் தினத்தந்தி பேப்பர் இல்லாத இடம் இருக்காது. ரெண்டு பேர் பேசினாங்கன்னாலே அந்த பேப்பர்ல உள்ள செய்தியை வச்சுதான் பேசுவான். எந்த அளவுக்குன்னா போலீஸ்காரவங்க ஓய்வா இருக்கிற நேரத்தில் கூட பேப்பரை பார்த்தா ஒரு முடிவுக்கே வரான், அதுல என்ன சொல்லி இருக்கு, அது உண்மையா, நம்ம தான இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம், இவன் வேற மாதிரியா எழுதியிருக்கிறானே, அந்த அளவு கூட கிடையாது. பேப்பர் என்ன வாந்தி எடுக்குதோ அதுதான் இவனுடைய நிலைப்பாடு. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க சமீபத்தில் டிடிவி தினகரன் ஒரு ஆளு, அவர் இத்தனை கோடி வைத்திருக்கின்றார், அத்தனை கோடி வைத்திருக்கின்றார், அவர் உள்ளே அடைப்பு வெளியே இழுப்பு எல்லாம் சொல்லு விட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு என்ன லாபம், உனக்கு என்ன லாபம், அவன் 3000 கோடி 4000 கோடி வச்சிருந்தான்னா உனக்கு ஒரு நயா பைசா வருமா அவன் உள்ள அடைக்கிறதுனால, வராது. ஆனாலும் அவன் ஆசமா போறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அவன் நல்லா இருக்கிறான் அவன் நல்லா இருக்கக்கூடாது, அவன் இருக்கிற பணத்தை எல்லாம் புடுங்கிறதுல எனக்கு ஒரு அல்ப ஆசை, அவனுக்கு ஒண்ணு இல்லாம போட்டு எனக்கு தான் இல்லாம இருக்கு. ஆனா அவனுக்கு இல்லாம ஆகணும், எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ரெண்டு கண்ணும் போகணும். இந்த ஆசையில இதை தூக்கி விடுவது எது, ஊடகங்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுடைய வரவேற்புறையிலே வந்து செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பிய செய்தியையும் சொல்லும், விரும்பாத செய்தியையும் சொல்லும், அது சொல்வதன்படிதான் இன்று நீங்கள் நடக்க வேண்டிய நிலைமை. எனவே ஊடகத்துறை மிக பெரும் துறை. அர
அரசாங்கத்தையே மாற்றக்கூடிய ஒரு துறை. சமூகம் இதில் கவனம் செலுத்த வேண்டும். அதுபோல காவல்துறை, உளவுத்துறை, அரசியல் மேல்தட்டில் இருப்பவர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடிய அண்டர் செக்ரட்டரி, செயல் அலுவலர்களாக இருக்கக்கூடிய நிர்வாகவியல் படித்த துறைகள் எத்தனையோ இருக்கின்றது, கொட்டி கிடக்கின்றது துறைகள். நமக்கு தெரிஞ்சது வெறும் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங்ல எத்தனையோ இன்ஜினியரிங் இருக்குது, 40க்கு மேல எழுதுறான். மெடிக்கல்ல போனா அதுல எத்தனையோ வகை, எவ்வளவோ மெடிக்கல் சீட்ஸ் இருக்குது. வெறும் MBBS மட்டும்தான் போகணுங்கிற அவசியம் கிடையாது. உருது தெரிந்தவர்களுக்கு யுனானி மெடிசன் ரொம்ப அற்புதமான வாய்ப்பு, தமிழ் தெரிந்தவர்களுக்கு சித்தா மெடிசன் இருக்குது. எல்லா துறைகளிலும் நாம் கதில் கால் படிக்க வேண்டிய நேரம் இருக்கின்றது. பெண்கள், பெண்கள் எக்காரணத்தை கொண்டு இன்ஜினியரிங் போயிடாதீங்க. பெண்களுக்கு ரொம்ப தேவையான துறை மெடிக்கல், ரொம்ப தேவை. ஏன்னா சிசேரியனை வச்சே பாதி பேரை மூத்தாக்கிட்டான். சிசேரியன் இல்லாம இன்னைக்கு குழந்தை பிறப்பே கிடையாதுன்னு ஆக்கிட்டான். இஸ்லாமிய சமூகம் மட்டும்தான் உண்மையை உண்மையாக சொல்லி குழந்தைகளை சாதாரணமாக பிறக்க வைக்க முடியும். நம்முடைய பெண்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு கூட அந்நிய ஆண்களிடத்தில் அவர்களுடைய உறுப்புகளை காட்ட வேண்டியிருக்கின்றது. பெண்களுக்கு மெடிக்கல் எத்தனை துறைகள் இருக்கின்றது, நர்சிங் கோர்ஸ் வரைக்கும், அதே போல சைக்காலஜி, கேட்டரிங். கேட்டரிங்ல ரொம்ப கவனமா இருக்கணும். சில நேரங்களில் பன்றி மது போன்றவைகளை உட்கொள்வதற்காக வேண்டி அவர்கள் நிர்பந்திக்கப்படுவார்களானால் அந்த துறை ஒதுக்கிடலாம், வேண்டாம். இதுக்கு எல்லாத்தையும் எப்படி நம்ம காலேஜுகளை செலக்ட் பண்றது, எந்த துறை எனக்கு வேண்டும் என்பதை முதலில் மாணவர்கள் பட்டியலிட்டுக் கொள்ள வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் என்னுடைய பெற்றோர்கள் சொல்கிறார்கள் என்ற வற்புறுத்தலுக்காக வேண்டியோ. இந்த பசங்கள்ட்ட இன்னொன்னு உண்டு, என் சேர்ந்திருக்கிறான், நட்பு பிரிக்க முடியாது, மண்ணாங்கட்டி, அவனோட சேர்ந்து நீயும் போயிடுவ. அப்படி செய்யாத, உனக்கு என்ன இருக்குன்னு பாரு. அது போல இவர் ஒரு ரோல் மாடலா ஒரு தர வச்சிருப்பாரு, அவரை பத்தி எவ்வளவு காசு இருக்குது, அவர்கிட்ட எவ்வளவுலாம் இருக்குது, அதனால அவரை மாதிரி நம்ம படிக்கணும், அதுவும் வேண்டாம். சுயமாக சிந்தித்துக்கொள், சுயமாக உனக்கு எப்படி வாழ்க்கை நடத்த முடியும், எவ்வளவு உன்னுடைய உயரத்தில் போக முடியும் என்பதை நீயே கணக்கிட்டு முதலில் கல்லூரி துறையை தேர்ந்தெடு, துறைக்கான கல்லூரிகளை தேர்ந்தெடு. கல்லூரியிலும் அரசு உதவி பெறக்கூடிய நிலையில் நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா? உதாரணமாக ஒரு ஃபேமிலியில முதல் பட்டதாரி என்றால் அவருக்கு அரசு உதவி கிடைக்கும். தாசில்தார் போய் நீங்க கையெழுத்து வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கக்கூடிய செலவு அத்தனையும் இலவசம், முதல் பட்டதாரி நீங்க. இவைகள் அனைத்தையும் துறை சார்ந்தவர்களிடத்திலே மிக நன்றாக ஆலோசனை செய்து நீங்கள் இதன் மூலம் எடுத்துக் கொள்ளலாம். இது முதல் கட்டம். இரண்டாம் கட்டம், சில பேர் இருக்கிறாங்க அவர்கள் தோல்வி பயத்தில் இருப்பார்கள், மதிப்பெண்கள் குறைந்திருக்கும், படிப்பில் தோல்வி என்பதற்காக வேண்டி மாணவர்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்க பெரும்பெரும் பணக்காரவங்களை பார்ப்பீங்க, அவன் வாழ்க்கையிலே தோல்வியா உட்கார்ந்திருப்பான், அவன் தொழில் முடங்கி போய் உட்கார்ந்திருப்பான், உங்களுடைய பெற்றோர்கள் உறவினர்களால் பாதிக்கப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி உட்கார்ந்திருப்பான், நம்பிய நண்பர்களால் மோசடி செய்யப்பட்டு உட்கார்ந்திருப்பான். அத்தனை பேரும் ஒரே டிப்ரெஷன் தான், ஒரே மன அழுத்தம் தான். உங்களுக்கு மட்டும் மன அழுத்தம் அல்ல, வாழ்கின்ற இத்தனை பேருக்கு மன அழுத்தம் தான். வாழ்க்கை என்பது தடைகளே இருக்காத வாழ்க்கை என்பது கிடையாது, தடைகளை உடைத்து மேலே வர வேண்டும், அதுதான் வாழ்க்கை. காண்டேகர் என்ற ஒரு அறிஞர் சொல்லுகின்றார், வாழ்க்கை என்பது போர்க்களம், வாழ்க்கை போர்க்களம், இரத்தமும் ரணங்களும் அதில் முக்கியமானவை, தவிர்க்க முடியாதவை, ஆனால் அவைகள் தான் வெற்றியை தீர்மானிக்கும். ஒரு தடை வந்து நீங்கள் தாண்டும் பொழுதுதான் உங்களுடைய வெற்றி வரும். எனவேதான் கண் கண் இமைகளை பற்றி சொல்லுவார்கள், கண் இமை சில நேரம் மூடினால்தான் பல நேரம் பார்க்க முடியும். அப்ப கொஞ்சம் மூடுதல் இருக்கும், ஒரு இருட்டு இருக்கும், அதற்கு பிறகுதான் வெளிச்சம் வரும். எனவே நீங்கள் தோல்வியை நீங்கள் எப்படியும் துவண்டு விடாதீர்கள், தோல்வியிலே சாதாரணமாக நினைக்காதீர்கள். ஒரு அற்புதமான சம்பவம் ஒன்று வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருகிறது. பத்ர் யுத்தத்திலே உத்துபா ஷைபா என்ற தன்னுடைய இரண்டு சகோதரர்களை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரில் கொன்று விட்டார் என்பதற்காக வேண்டி ஹிந்தா என்ற அவர்களுடைய சகோதரி ஒரு சபதம் ஏற்றிருந்தாள்.
அடுத்து வரக்கூடிய போரில் ஹம்சாவை கொல்வது. இதுதான் அவருடைய சபதம். தன்னுடைய அடிமை வஹ்ஷி என்ற ஒரு கருப்பின் அடிமை இருந்தார், அவரை அழைத்து சொன்னாள், வஹ்ஷியே, உஹது போர் எதிரில் இருக்கிறது, மதீனாவை நோக்கி நாங்கள் படையெடுத்து போக போகின்றோம், என்னுடைய கணவர் அபூ சுஃபியானுடைய தலைமையிலே படைக்களம் ஆரம்பமாக இருக்கின்றது, இந்த யுத்தத்தில் நீ ஹம்சாவை கொன்றுவிட்டால் உன்னை நான் உரிமை விட்டு விடுவேன். அடிமை தலையிலிருந்து உரிமை என்பது ஆடிக்கார் வாங்கி சும்மா கொடுக்கிற மாதிரி, அவ்வளவு பெரிய காசு, அதுவும் வஹ்ஷி போன்ற அடிமைகள். வஹ்ஷியும் தயாராகிவிட்டார். உஹது போர்க்களம், ஹம்சா யார்? அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண் இமை காத்ததை போன்ற நபி அவர்களை காத்த மிக அற்புதமான மனிதர், பெரும் போர் வீரர். ஹிந்தா சபதம் செய்கின்றார், ஹம்சாவை கொல்லும் வரை நான் தலை சீவ மாட்டேன், கூந்தலை அவிழ்த்து போட்டுதான் கிடப்பேன், எண்ணெய் எடுத்துக் கொள்ள மாட்டேன், வாசனை பூசிக்கொள்ள மாட்டேன், ஹம்சாவினுடைய ரத்தத்தில் தான் என்னுடைய கூந்தலை நனைத்து முடிப்பேன். எவ்வளவு வெறி இருக்கும். உஹது களம் வருகிறது, வாய்ப்பை எதிர்பார்த்து வஹ்ஷி காத்திருக்கிறார், பின்னால் இருந்து ஈட்டியால் குத்துகிறார், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கீழே விழுந்து விடுகின்றார், ஷஹீதாகி விடுகின்றார்கள். செய்தி கேட்டு ஹிந்த ஓடி வருகின்றார், தலையில் இருந்து மூக்கு வேறு, காது வேறு, கண் வேறாக குத்தி கிளறி ஒவ்வொன்றையும் முஸ்லத் கண்டந்துண்டமாக சின்ன பின்னமாக்கி நெஞ்சை அறுத்து ஈரலை எடுத்து வாயிலை வைத்து சுவைக்கின்றார். ஈரலிலிருந்து வடியக்கூடிய ரத்தத்தை தன்னுடைய இரண்டு கைகளாலும் எடுத்து தலையிலே போட்டு பிறகு தலையை முடிக்கின்றார். சபதத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். வஹ்ஷியும் விடுதலையாகிவிட்டார். என்ன இஸ்லாம்! ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கதறுகின்றார். இறந்ததற்காக வேண்டி அல்ல, அவர்களுடைய உடல் சிதைக்கப்பட்டிருந்த காட்சி அவர்களால் தாங்க இயலவில்லை. மீண்டும் மீண்டும் ஒரு கபருக்கு வந்து கொண்டே இருந்தார்கள் என்றால் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடக்கப்பட்ட கபர் தானே. உஹது போர்க்களத்திலே சையது சுஹதா என்று சுஹதாக்களினுடைய தலைவராக கொண்டு வந்து வைக்கப்பட்டார்கள் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தன்னுடைய கண்ணனைய சிறிய தந்தை, தன் மீது ஒரு சிறு கல் விழுந்து விட்டால் கூட எதிரியினுடைய மூக்கை உடைத்து விடுவார் ஹம்சா. அவரை கொன்ற வஹ்ஷிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூது அனுப்புகின்றார்கள், வஹ்ஷியே, நீங்கள் இஸ்லாத்தில் வந்து விடுங்க, கலிமா சொல்லுங்க. எத்தனை பழிவாங்குதலை நாம் உள்ளத்திலே வைத்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வஹ்ஷி அந்த தூதுக்கு பதில் அனுப்புகின்றார், ஃபார்சல இலைஹி யா முஹம்மத், கைஃப தத்உனி இலா தீனிக், உம்முடைய மார்க்கத்திற்கு என்னை எவ்வாறு அழைக்கின்றீர், வாந்த தஸாமு, உம்முடைய நம்பிக்கை என்ன, அன்ன மன் கத்தல அவ் அஷ்ரக அவ் ஸனா யல்கா ஸாமன் யுலாஃபு லஹு யௌமல் யுலாஃபு லஹு அல்அதாபு யௌமல் கியாமா, யார் கொன்று விட்டானோ, யார் இணை வைத்தானோ, யார் கொலை செய்தானோ, யார் விபச்சாரம் புரிந்தானோ, அவன் இழிவடைந்த நிலையில் நாளை நரகில் தள்ளப்படுவான். பல மடங்கு வேதனை அவனுக்கு அதிகப்படுத்தப்படும், அதிலேயே அவன் நிரந்தரமாக இருப்பான். எல்லாத்தையும் செஞ்சவனாச்சே, நான் கொலை பண்ணியிருக்கிறேன், சிர்கு வச்சிருக்கிறேன், ஜினா செஞ்சிருக்கிறேன், உங்களுடைய மார்க்க நம்பிக்கைக்கு நான் வந்தால் எனக்கு எப்படி மன்னிப்பு கிடைக்கும், எனக்கு ஏதாவது சலுகை இருக்குதா? யாரு வஹ்ஷி கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உடனே ஆயத்தை இறக்கினான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹன், யார் ஈமான் கொண்டு நற்கர்மங்கள் புரிந்து அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடினார்களோ அவர்களுக்கு அந்த குற்றம் எல்லாம் மன்னிக்கப்படும். அப்ப வஹ்ஷி சொன்னார, இந்த வேலையெல்லாம் உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு வர கேட்கணும், நல்ல காரியங்கள்லாம் செய்யணும் பாவா, இதெல்லாம் நம்மளால முடியாது, அமலசாலி வர செய்யணுமே, இதெல்லாம் நம்மளுக்கு முடியாது. அப்படியா அல்லாஹ் அடுத்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான், இன் அல்லாஹ் லா யஃஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யஃஃபிரு மா தூன தாலிகா லிமன் யஷா, அல்லாஹ் இணை வைத்தலை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டால் நீர் இஸ்லாத்திற்கு வாரும். அல்லாஹ்
அதுல ஒரு வார்த்தை வருது, மா தூன தாலிக் லிமையசா, தான் நாடியவர்களை எல்லாம் மன்னிப்பான். அடுத்து வயசு கேட்கிறாரு, நாளைக்கு மனுஷர்ல போய் நின்னுகிட்ட அவன் என்ன நாடு நானா நாட மாட்டானு எனக்கு என்ன தெரியும், அவன் என்ன நாடுனாதான மன்னிப்பான், நான் எங்க போய் நிக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த அல்லாஹ்யத்தை இறக்குகின்றான். குல் யா இபாதி அல்லதீனா அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே கை சேதமாக பாவமடைத்துக் கொண்டவர்களே, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அருளிலிருந்து ஒருபோதும் நீங்கள் நிராசையடையாதீர்கள். இன்னல்லாஹ யஃஃபிரு ஸுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். வஹ்ஷி ஓடி வந்தாரு, قال وحشي هذا இதுதா வேணும், ஃபஜா ஃஅஸ்லம, வந்தார் நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டார், இஸ்லாம் ஆயிட்டார். அல்லாஹ்வினுடைய அருள் மிகப்பெரியது. எனவே தோல்வி அடைந்து விட்டோம், மதிப்பெண்கள் குறைந்து விட்டது என்பதற்காக வேண்டி நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டியதில்லை. அல்லாஹ் உங்களுக்கு எழுதி இருக்கின்ற அவனுடைய அருளில் விசாலமான இடம் இருக்கின்றது. இது ஒரு குப்பை சிஸ்டம், கல்வி சிஸ்டம். இது அடிமை சேவகம் புரிவதற்காக வேண்டி இந்த மதிப்பெண்கள், நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய், நான் சொல்றத நீ செய் அப்படின்னு கிளரிக்கல் வேலை. ஒரு குமாஸ்தா வேலை செய்யறதுக்காக வேண்டி மெக்கல்லாவினுடைய கல்வி முறை இப்படி ஆக்கி வைத்திருக்கின்றார்கள். எல்லா திறமையில் இருப்பவர்களையும் ஒரே வகுப்பறைக்குள் திணித்து நீ இதை படி, ஃபார்மல் எஜுகேஷன், ஒரு முறைப்படுத்தப்பட்ட இதை தான் படிக்கணும். உனக்கு இருக்கிற திறமையெல்லாம் விட்டுத்தொல, அதுல எவ்வளவோ வேறு பல திறமைசாலிகள் இருப்பார்கள். எல்லாத்தையும் கெடுக்கக்கூடிய சிஸ்டம் இது. அல்லாஹினுடைய சிஸ்டம் இப்படிப்பட்டதல்ல. எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டினுடைய ஐஐடிகளை உற்பத்தி செய்தவர்கள், இந்த நாட்டினுடைய எம்ஐடிகளை உற்பத்தி செய்தவர்கள், இந்த நாட்டினுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பதவிகளிலே உயர்தரமான திட்டத்தை கொண்டு வந்தவர் யார் தெரியுமா? அபுல் கலாம் ஆசாத். மெக்காலேவினுடைய கல்வி திட்டத்தை தூக்கி எறிஞ்சிட்டு ஆய்வு கல்வியை கொண்டு வந்தவர் அபுல் கலாம் ஆசாத். இந்திய அரசியல் சாசன சட்டத்தை எழுதின அம்பேத்கர் 10th ஜஸ்ட் பாஸ், பெரிய மார்க்கம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அபுல் கலாமை போன்றோ அம்பேத்கரை போன்றோ மெக்கல்லவினுடைய கல்வி முறைகளில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த அறிஞர்களை இன்றைக்கு இல்ல இனி மேலும் எவராலும் கொண்டு வர முடியாது. ஏன்னா இது சுத்தமா ஃபெயிலியர், இந்த கல்வி சிஸ்டமே பாழ். இன்னொரு புதிய கல்வி முறைக்காக வேண்டி இஸ்லாம் இந்த உலகிற்கு அறைகூவல் விடுக்கின்றது. கல்வி சிஸ்டத்தை மாற்றணும். அல்லாஹு தாலா மாற்றுவதற்கு எல்லா விதமான ஏற்பாடுகளையும் இந்த உலகத்திலே செய்து கொண்டே இருக்கின்றான், அது வரும். எனவே உங்களுடைய திறமைகளை நீங்கள் குறைத்து எண்ணிவிடாதீர்கள். எங்க அத்தாவும் உங்க அத்தாவும், என் பாட்டனும் உன் பாட்டனும், 5ஆம் கிளாஸ் மட்டும் முடிச்சுட்டு கோடீஸ்வரனா உட்கார்ந்துருக்கான், எம்பிஏ படித்தவன் எல்லாம் முன்னால கை கட்டிட்டு நிற்கிறான். சம்பாத்தியத்திற்கும் அறிவு ஞானத்திற்கும் இவர்கள் போடும் மதிப்பெண்கள் எல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. தோல்வி அடைந்து விட்டோம் என்றோ, மதிப்பெண்கள் குறைந்து விட்டதென்றோ நீங்கள் எந்த கவலையும் பட வேண்டிய தேவையில்லை, நிராசை அடைய வேண்டிய தேவையில்லை. அது பல்வேறு விதமான மன அழுத்தங்கள் கடைசியில் தற்கொலைக்கு கூட தூண்டிவிடும். ஒவ்வொரு முறையும் மதிப்பெண்கள் பட்டியல் வெளியிட்டதற்கு பிறகு மாணவ மாணவிகளினுடைய தற்கொலை நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமூகத்தில் அது நடக்க கூடாது. நம்மிடத்தில் இருக்கின்ற எல்லா திறமைகளையும் வல்ல அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்தின் மேல் நீங்கள் பாரத்தை வைத்து பொறுமையாக இருந்து அவனிடத்திலேயே உதவியை தேடி அல்லாஹ்விடத்திலே நீங்கள் சாட்டுங்கள், உங்களை மேலாக நிலைக்கு ரப்புல் ஆலமீன் கொண்டு வருவான். அன்பிற்குரியவர்களே, தாருல் இஹ்லாஸ் ஏறத்தாழ 4வது ஆண்டாக இப்பொழுது புதிதாக +1 +2 வேண்டி மாணவர்களை தேர்ந்தெடுக்க இருக்கின்றது. பாபநாசத்தில் நடைபெற்ற இந்த இறுதி ஆண்டு, சென்ற ஆண்டினுடைய ரிசல்ட் இப்ப வெளிவந்திருக்கு. இதற்கு முதல் வருடம் 1163 ஃபர்ஸ்ட் மார்க் இருந்துச்சு, முதல் மதிப்பெண். இப்போ முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர் 1175 எடுத்திருக்கார், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 1154, அடுத்தது 1147. ஏறத்தாழ அந்த மாவட்டத்திலேயே முதல் மதிப்பெண்கள் நம்முடைய தாருல் இஹ்லாஸினுடைய பிள்ளைகள் தான்.
அல்லாஹ் நாடினால் இவர்கள் உயர் கல்விக்காக வேண்டியுள்ள எல்லா ஏற்பாடுகளிலும் முன்னால் நிற்பார்கள் இன்ஷா அல்லாஹ். எல்லாருமே பாஸ், ஆல் பாஸ், எல்லாரும் 1100க்கு மேல, 1000க்கு மேல, 900க்கு மேல எடுத்தவங்க ஒரு 30 பேர் சுத்தம்தான். மீது எல்லாருமே உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று முன்னணியில் இருக்கின்றார்கள். இவை அனைத்தும் இந்த சமுதாயத்தினுடைய முயற்சியும் அதனுடைய ஒத்துழைப்பும் தான். எனவே உங்களிடத்திலே நாம் இப்பொழுது வேண்டிக் கொள்கின்றோம், தாருல் இஹ்லாஸிற்காக வேண்டி உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் நீங்கள் கொடுங்கள். இந்த ஏழை மாணவர்களினுடைய உயர் கல்வி கனவு திட்டத்திற்கு நீங்களும் உங்களுடைய பங்களிப்பை கொடுங்கள். வா ஆஹுரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.